டேய் காலையில இருந்து ஒரு கிலோ சாக்லேட் சாப்பிட்டேன் இப்போ அது சொல்ற அந்த வேணை எப்படா பணக்காரனா அது உயிரே போற விஷயம் அது சொல்ல கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்ல சொல்லுடா நான் பணக்காரனாகணும் அது வந்துங்க சொல்ற அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு அண்ணன் எதிரில் வேகமா வந்துட்டு இருக்காரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு அண்ணன் வேகமா வராரு கார் அண்ணன் அண்ணன் கார் கார் அண்ணன் அடிச்சு தூக்கிட்டு மேல அன்னைக்கு மேல போனவர் தாங்க இன்னைக்கு ஒரு கிளறங்களங்க இதாங்க நடந்தது கார் தான் காரணமா இது எனக்கு தெரியாம போச்சு ஏத்துங்க நான் ஏத்துங்க 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 ஏண்டா ஏத்துறதுக்கு தெம்பு இல்லையா தெம்பு இருக்கு ஆனா பணம் இல்லங்க அப்படியா இவன் காரில் எவன் விழுவான் அடுத்த கார பாரு ஏய் பெரிய வண்டி வருது லம்பா கிடைக்கும் கடவுளே பணத்துக்காக ஒரு உயிர் அநேகமா போதே வணக்கம் வணக்கம் மணினாச்சு பாத்துக்க எட்ரா எட்ரையா நினைச்சேன் மணி பார்க்க தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச் பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ போடுப்பா ஏங்க வெள்ளையும் ஜல்லியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்ச் கட்டியிருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடலாம் எனக்கு வேலையிலேயே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்திருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்திருக்கேன் வீட்டை கட்டினவங்க வீட்டை வித்து கொடுத்திருக்கேன் உனக்கு எப்படி விக்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ணை அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டல கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யார் இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி அத பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் நல்ல நேரத்துல விலை கேத்திச்சு புண்ணியவதியே டேய் மல்ல எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை ஒரு கப்பு சைனா டீ வை கூட ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்களேன் இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பலகச்சி பச்சையப்பேன் சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் அதெல்லாம் ஏன் அங்கே சொல்லிட்டு இருக்கேன் இல்ல நான் சொல்லிட்டேன் எனக்கு போன் தான் பிடிக்காதுப்பா அஞ்சு மணிக்கு எங்க போறோம் உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க வா மிதிக்கிறேன் டீக்கு நானு சரக்கு நீ எனக்கு டீயே வேணும்
சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் இனி வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்கிருந்தங்க. ஏன் அப்படி பால்காரவனை ஏமாத்திரம்? நாளில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு, டிப்போ கொடுத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துருங்க. டேய் இன்னும் ரெண்டு எட்டு வச்சு கட்டுறா, 200 இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துண்றதுக்காகத்தான் கடை வச்சத. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னு எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா குடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகச்சி பச்சையப்பங்கிட்ட பணம் குடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு, இல்லைன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்கே, கொஞ்சம் மஞ்சளும் புளும் பட்டாப்பிட்டிருக்கேன். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே, அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. அட வாப்பா, கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காகிதம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே? கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அதுக்கு வரி போட்டிருக்கேன். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். ஏண்டா அவன் வந்துருவான் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டுருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துருக்கு. மேடா நீ ஒண்ணு கவனம் கட, அவன் எல்லாரும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சான் பாரு எந்த தசையில இருக்கிறான்னு. அம்மாடியா ஏட்னா ஊது வச்ச நாள்னா கருப்புறமும் கூட. ஏமா பேர மேல உனக்கு பாச இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கற. சரி மிஸ்ஸா, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான், எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி முதல்ல தச்சனை வைங்க. விசேஷரா இவங்க புள்ள வேணும் காணாம போயிட்டானா, எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா வேணு பையனை வீட்டுல எடுத்தான்னு சேர்த்துரு. வா. கலர் கலரா வர்றான்னாங்களா காணும்? எங்க அவனா? வேணு கண்ணு, உண்மையிலே நீங்க என் பையன் வேணுதானுங்களா? என்ன நான் வேணுதான், பணக்காரன் ஆயிட்டேன். பணக்காரன் ஆயிட்டேன்ற? உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கி வந்துட்டேன், நெய் நான் கொண்டு வாங்கி வரலையா? வந்து பார். ஜிம்பளக்கடி ஜிம்பா. இனிமே தான் நம்ம வீடு. இது எம்எல்ஏ கூடாச்சுடா, அவரு எங்க? அவருக்கு எலெக்ஷன்ல டெபாசிட் போச்சு, நம்ம வீட்டுக்கு போயினுகிறாரு. கண்டு இது நம்ம வீடா? ஆமா. தூக்கு தூக்கு தூக்கு, வந்த கையோட இப்படியா? அப்ப நான் போய் தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? இன்னும் மூச்சு இருக்கு. அப்ப இன்னும் தொல்லக்குது, தூக்கிட்டு வாங்க. Thank you.
என்ன தம்பி என்ன விஷயம்? உங்க வேணும் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாரமே. அதுக்கு எவ்வளவு மேல இந்த கீழே இறங்கிட்டீங்க? உங்க லெவலுக்கு நான் வர வேண்டாமா? எங்க லெவலுக்கு நீங்க வர்றது ரொம்ப கஷ்டம். வந்த வேலை முடிச்சுட்டு போறேன். இதாவ பத்திரிக்கை. ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, நானே வாயில சொல்றேன். என்ன சொல்லுங்க? எங்க வேணும் என்ன, இந்த ஊர்ல அஞ்சலேஸ்வரர் ஹோட்டல் ஒன்று கட்டுறாரு. ஏதோ நீங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு வர சொன்னாரு. கரெக்டா 9 மணிக்கு குத்துவள கேட்கறாங்க, நான் வரேன். ஏதாவது சாப்பிட்டு போறது? எனக்கு டைம் இல்ல. டயர் வந்தாரு. நான் கூட நினைச்சேன் இந்த பயல்கள் எங்க 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா குட்டி விளக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா 10 நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல இருக்கு. அட, அது இல்லங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏற்றி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா, என்ன கேளு. ஐயப்பன் கோயில் மகர விளக்கே இதான். ஏய், அவர் வந்தவுடனே என்னதான் தேடுவாரு, தள்ளி நின்று